Experience Singapore this summer with Chitty Holidays, Tamil Nadu's number one travel company. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. ஒருத்தருக்கு ஒரு கை தான் இருக்கும், 100 மீட்டர் சிக்ஸ் அடிப்பார். இன்னைக்கு தோனி ஒரு கையில சிக்ஸ் அடிச்சா அது வைரல் ஆகுது. ஒரு கையே இல்லாம 100 மீட்டர்ல சிக்ஸ் அடிக்கிறது இருக்காரு சார். இவர் மேனேஜர், இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இப்போ வரைக்கும் நான் எப்போ ஃபோன் அடித்தாலும் எனக்கு பின்னாடி கேட்குற குரல் 10 ரூபா எடு, 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபான்னு கூறு போட்டு காய் ஊற்றுக்கிறான். எங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வேணும். தயிர் சாதம் கிடைச்சாலும் போதும், லான்ட்ருவோம். 2 சப்பாத்தி போதும், வரும்போது கப்போடு வரும். 10 நாள் நான் போயிட்டு வந்ததுக்கு வீட்டில் இந்தியா ஆடிட்டு வந்ததுக்கு நான் கொடுக்குற காசு 4000 ரூபா சார். எந்த வீட்டில் சார் விளாட்றதுக்கு அனுப்புவாங்க? யார் ஒத்துக்குருவா? நம்ம ஃபேமிலி ஒத்துக்குறோமா சார்? கிட்டத்தட்ட 1 வருஷமாக இவருக்கு எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இன்னி வரையும் இந்த கிரிக்கெட்டை விடாமல் எங்களை பிடிச்சிக்கிருக்காரு. இவருக்கு என்ன சார் தலையெழுத்து? இவர் ஏன் சார் வரணும் சார்? இந்த ஒரு பேர் தான் சார். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுட் ஸ்பான்சர் கொடுங்க, ஒரு கிரிக்கெட் கிட்டு வாங்கி கொடுங்க, ஷூ வாங்கி கொடுங்க, யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து கேட்பேன். வாரம் 1500 ரூபா தான் சம்பாதிப்பேன், ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க இந்த கிரிக்கெட்டுக்காக தான். கேரவனில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அவர் என்னையே வந்து சொல்லி இல்லை விடக்கூடாது, நீங்கள் வேலைக்கு போனால் எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்க முடியும், அந்த சம்பளத்தை உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் வந்து தொடர்ந்து கிரிக்கெட் விளாடுங்கன்னு சொல்லி மறுபடி என்னை இந்த கிரிக்கெட் லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகிவிட்டார். கமல் சார் வந்து டைரெக்டாக நின்ட்டாங்க. எங்கள் 23 பேர்த்துக்கும் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் விசாவும் தேவை சார் மேட்ச் ஆடுறதுக்கு. இது இருந்தால் சார் தான் நாங்கள் போயிட்டு வர முடியும் அப்படின்னோடனே எதுவுமே பேசலை. அப்படியே பின்னாடி திரும்பி வர அவங்க ஸ்பான்சர் யாரோ ஏமாற்றிட்டாங்களா? உடனே அவங்களுக்கு தேவையான ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இனிமேல் இவங்க ஸ்பான்சர்னு போய் வேறு யார்ட்டையும் நிற்கக்கூடாது, இன்றைக்கே இதை நீங்கள் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பிளேயரும் இப்போ பங்களாதேஷில் விளாட்ற ஒவ்வொரு பிளேயர்ஸோட பேட்டும் 40,000, 50,000, 60,000. இப்போ எனக்கு சிவகார்த்திகேயன் வந்து 60,000 ரூபாய்க்கு ஒரு பேட் வாங்கி கொடுத்தாங்க. இன்னி வரையும் அந்த பேட்டை வச்சு தான் அடிக்கிறேன். இந்த போன மேட்ச் முதற்கொண்டு அவர் வாங்கி கொடுத்த பேட்டு தான் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக அந்த பேட்டில் தான் அடிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் இந்த 60,000 ரூபா பேட்டை நான் நினச்சி பார்க்குறதே என்னோட கனவு. நான் மறுபடியும் போய் அண்ணனை ஒவ்வொரு மேட்சுக்கும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எங்கள் கிரிக்கெட்டை எல்லோரும் பார்க்கணும் சார், அதுதான் எங்களுக்கு உள்ள ப்ராப்ளமாகவே இருக்குது. அதை பார்த்துட்டாங்கன்னாக்க கண்டிப்பாக நார்மல் பர்சனோட எங்களுக்கு தான் அதிகமாக செய்வாங்க. இப்போ என்னோடய ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு, பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், முதல்ல நான் சொன்னதை செய், அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ எடு அப்படின்ட்டு. எனக்கு அப்போயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சார், ஓகே நான் பண்ணிடுறேன் சார். அந்த 4-5 பசங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறக்கு வரானுங்க. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 4-5 பசங்களோட ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஒரு இதை பார்க்குறீங்க, அதை நான் கண்ணால் பார்க்குறேன். ஒரு தெருவில் போ விளாடுற பையனுக்கு கிடைக்கிற மரியாதை அன்றைக்கி எங்களுக்கு கிடைக்காம போச்சு. பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வலிமை சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வலிமை சொல்லில் மிக முக்கியமான 3 நபர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் அப்பாஸ் அலி அவர்கள், இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் சச்சின் சிவா அவர்கள், தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் மேனேஜர் ஹரி அவர்கள். நான் இப்போ சொல்கிறதுல என்ன யாருனே தெரியலை, இது மாதிரி இந்திய கிரிக்கெட் அணியின் கோச்சர், இது மாதிரி நட்சத்திர ஆட்டக்காரர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி பார்க்குற பல பேருக்கு தோணலாம். இந்த அளவுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஃபிசிக்கலி சேலஞ்சடு, மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறதுனால. மாற்றுத்திறனாளிகள் இல்லை, இவங்க இந்த உலகத்தை மாற்றும் திறனாளிகள் அப்படின்னு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறோம். எந்த அளவுக்கு இவங்களுக்கு பின்னால் நிறைய வழிகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய வலிமை சொல் பதிவு செய்ய போகிறது. வாங்க போகலாம். 3 பேருக்கும் வணக்கம். வணக்கம் சார். அண்மையில் நடந்த அந்த 4 நாடுகளுக்கு பங்கேற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா சார், இப்போ வந்து இந்தியா டீமோட ஒரு கோச்சர் உட்காந்துருக்காரு, ஒரு நட்சத்திர ஆட்டக்காரர் உட்காந்துருக்காரு அப்படின்னா பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இவர் அப்படின்னு. அந்த அளவுக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறது தமிழகத்தில், இந்தியாவில் எல்லாராலுமே ஒரு கொண்டாடப்படுற ஒரு விளையாட்டாக இருந்துகிட்ருக்குல்ல. ஆனால் உங்களுடைய நேம் இங்கே வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. சாரோட நேமோ, சச்சின் சிவா சாரோட நேமோ, அப்பா சாரோட நேமோ எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. என்ன சார் காரணம் இதுக்கு? மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது, அதில் இந்தியா டீமில் வந்து நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் நீங்கள்லாம் ரொம்ப அதில் ஒரு முக்கியத்துவமாக இருந்துகிட்ருக்கீங்க, வெளியிலே தெரியலை, என்ன காரணம்? மாற்றுத்திறனாளிங்கிறது தான் காரணம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் நான் ஒரு நார்மல் கிரிக்கெட்டுக்கு உள்ள அந்த அதிகாரம், அந்தஸ்து, அங்கே அங்கீகாரம், இது எதுவுமே எங்களுக்கு மாற்றுத்திறனாளி கிடைக்கிறது கிடையாது. ஏன் மாற்றுத்திறனாளி கிடைக்கிறது கிடையாதுனாக்கு, ஸ்பான்சர்ஸ் மெயின் வந்து ஸ்பான்சர்ஸ் தான். ஒரு ஸ்பான்சர்ஸ் தான் ஒரு கிரிக்கெட்டை வந்து வேறு லெவலில் கொண்டு போகும். இப்போ நார்மல் கிரிக்கெட் கிடைக்கூண்ட ஸ்பான்சர் வந்து எங்களுக்கு கிடையாது. இதுதான் எங்களுடைய மெயின் ரீசன். கிட்டத்தட்ட மீடியா கூட எங்களை ஃப்ளாஷ் பண்ணிடுறாங்க, ஆனால் மீடியா மட்டும் ஃப்ளாஷ் பண்ணி எங்களுக்கு
ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. மீடியாவோடு சேர்ந்தது எங்களுக்கு ஸ்பான்சரும் வந்தால் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்யும் உயரும். நம்ம நார்மலாகவே ஒரு கிரிக்கெட் டீமில் வந்து என்ட்ரா வருது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் இந்திய அணியிலலாம் இடம் பிடிக்கிறது அப்படின்னு. எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சச்சின் சிவா அப்படின்னா தெரியுது, பிஹைண்ட் வந்து நிறைய ஸ்டோரி இருந்திருக்கும்ல, என்னென்னலாம் கடந்து உள்ளே வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவமானங்கள் தான் சார், அதுதான் வந்து நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டது. இந்த அவமானன்றது வந்து நேற்று ஒரு ஸ்பான்சர்கிட்ட போய் நாங்கள் பணம் கேட்டு அவர் இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்தது கிடையாது. என்னோடய 6 வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் விளாட போகும்போது என்னை ஒதுக்கினப்போ உனக்கு விளாட தெரியாது, உன்னால் விளாட முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி அவமானப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டீமில் விளாட என்ட்ரா போகும்போது இது வந்து கிரிக்கெட் பால், உன்னால் ஓட முடியாது, மேலே போட்டால் வந்து ஏற்கனவே கால் பிரச்சனையாக இருக்குது, கை பிரச்சனையாயிரும், அதாயிரும்னு சொல்லி என்னை பயமுறுத்தி அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை இதில் என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அதே என்னை நிராகரித்த அதே டீமில் ஒரு சிறந்த ஒரு லோக்கல் டீம்னு வைங்களேன், அந்த டீமில் வந்து சிறந்த ஓப்பனரை வந்து உருவெடுத்தது வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தவங்களும் திருப்பி வந்து இதெல்லாம் உங்களுக்கான கிரிக்கெட்டே இல்லை, நீ வந்து அடுத்து தமிழ்நாட்டுமே இந்தியன் டீம்லாம் போகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அதனால் நீ எதுக்கு இதை விளாட்றன்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இல்லை இது என்னால் முடியும்னு சொல்லி இத்தனை அவமானங்களை கடந்து தான் இந்தியாவுக்காக கடந்த 6 வருடமாக விளாடக்கூடிய ஒரே தமிழ்நாட்டு டீம் பிளேயர் இந்தியன் கிரிக்கெட்டராக நான் இருந்தேன். இப்போ இந்த தடவை நம்ம கம்பம் சிவா செலக்ட் ஆகிருக்காரு. 13 வருஷமாக தமிழ்நாடு டீம் கேப்டன்ஷிப் பண்ணிட்டேன். நார்மல் ஐபிஎலுக்கு நடக்கிற மாதிரியே நமக்கு டிபிஎல்னு சொல்லி கடந்த முறை துபாயில் நடந்துச்சு, அதில் சென்னை சூப்பர் ஸ்டார்ஸுக்கு கேப்டன்ஷிப்பும் பண்ணிட்டேன். ஸோ இந்த அடுக்கடுக்கான விஷயங்கள் என்னை நிராகரித்தது, என்னை அவமானப்படுத்தினது, இதுதான் எனக்குள்ளே ஒரு ஊக்கத்தை கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாதனையாளராக கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டியிருக்கு. அதுவும் பிகைண்ட்வுட்ஸ் முன்னாடி வந்து உட்காந்துருக்கு, உண்மையிலே பெருமையாக தான் இருக்குது. ஒரு இந்தியா டீமுக்காக விளையாடிட்டு இருக்கீங்கல்ல, இதே சேம் வந்து ஒரு வீரர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து கொண்டாடுறப்படுற அளவுக்கு, நார்மலாக உள்ள இந்திய கிரிக்கெட் டீம் வீரரை கொண்டாடுறப்படுற அளவுக்கு பார்க்குறவங்களாக இருக்கட்டும், நம்ம சமூகம் அப்படிங்கிறது உங்களையும் பார்க்கல அப்படிங்கிற கவலை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது சார். ஏன்னா ஒரு நார்மல் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் இந்திய தமிழ்நாட்டிலேருந்து தேர்வு செய்யப்பட்ட நம்ம தினேஷ் கார்த்தி அண்ணாவிலேருந்து அஸ்வின் அண்ணாவிலேருந்து விஜய் சங்கர் வரைக்கும் அவங்க ரோட்டில் நடந்து போனாலே அவங்கள தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி ஆடுகள் மீடியாவுக்கு வந்தாலும் வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு ஒரு இடத்துல நமக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு மீடியா சான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது அது அன்றைக்கான நியூஸ், அன்றைக்கான கண்டென்ட், மறுநாள் பேப்பரில் ஒரு நியூஸ் ஒரு பக்கத்தில் சச்சின் சிவா இந்தியாவுக்காக விளாண்டுட்டு வந்திருக்காரு, 2nd இடம் பெற்றிருக்காரு, மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் இருக்க மாட்டோம். இந்த இன்டர்வியூ எடுத்தோடனே மறுநாளில் இருந்து அந்த நியூஸ் வைரல் ஆகுது. அதுக்கு அடுத்து இந்த சச்சின் சிவா என்ன பண்ணுறாரு, அவருக்கு வேலை இருக்கா, அவர் 3 வேளை சாப்பிட்றாரா, அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு நார்மல் கிரிக்கெட்டர் ஒன்ஸ் அவர் இந்தியா ஆடிட்டு வந்துட்டாலே அவருக்கு அரசு வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க, உயரிய விருதுகள் கொடுக்குறாங்க. நம்மளுடைய சேனல்லே நிறையா விருதுகள் இன்டர்நேஷ்னல் பிளேஸ்களுக்கு கொடுக்குறத பார்த்துருக்குறோம். அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க அதை வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வந்து அவ்வளோ தூரம் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க, மீடியா கவரேஜ் ஆகிறாங்க. ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஒரு கை தான் இருக்கும், 100 மீட்டர் சிக்ஸ் அடிப்பார். இன்றைக்கி தோனி ஒரு கையில் சிக்ஸ் அடித்தா அது வைரல் ஆகுது. ஒரு கையே இல்லாமல் 100 மீட்டரில் சிக்ஸ் அடிக்கிறவர் இருக்கார். அதே மாதிரி ஒரு கால் இல்லாமல் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் பந்து போடுற ஒரு பவுலர் இருக்கார், ஒரு காலே இருக்காது அவருக்கு. ஸோ மக்கள் வந்து எங்களோட கிரிக்கெட்டை வந்து நேசி இது பார்க்குறதுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் அதை கொண்டு வந்து வெளியே காட்டுறதுக்கு ஆன இடம் தான் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுமே ஒரு 20 பேர் தான் இருப்போம். 20 பேர்த்துல ஃபோன் அடிப்போம், யார் அவைலபிலிட்டி அப்படின்னு, ஏய் நீ இருக்கியா, நீ வா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஹரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்மகிட்ட 120 பிளேயர் இருக்கிறாங்க. 120 பேர்த்துக்கும் 5 கட்டமாக தமிழ்நாட்டு செலெக்ஷனே நடத்துகிறோம். நடத்தி அவங்க அந்த 15 பேர் ஸ்குவாடுக்குள்ளே நாங்கள் 15 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு கோச்சுக்கும் செலெக்ஷன் கமிட்டிக்கும் போதும் போதும் ஆயிரும். அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். ஆனால் இவங்க யாருக்குமே எங்களால் 1 ரூபா சம்பளம் கொடுக்க முடியாது. வந்தாங்கன்னா அவங்களுக்கு பஸ் ட்ராவல் கூட கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட காசு கிடையாது. இப்போ ஒரு செலெக்ஷன் வைக்கிறோம், ஒரு எங்கள் மதுரையிலே மேட் விக்கெட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒருத்தர் சென்னையிலேருந்து வருவார், ஒருத்தர் திருப்பூர்லேருந்து வருவார். அவருக்கு திருப்பி அவர் செலக்ட் ஆனாலும் சரி ஆகட்டினாலும் சரி வந்துட்டு போயிருக்காருலன்னு சொல்லி அவருக்கு ஒரு 500 ரூபாயோ 100 ரூபாயோ, சார் எங்களுக்கு பஸ் ட்ராவல் சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு 150 ரூபா தான், அந்த 150 ரூபா கொடுக்குறதுக்கு எங்கிட்ட இல்லை, அந்த பசங்களுக்கு கொடுக்க முடியாது சார்.
வந்த மூணு வேளை சாப்பாடு கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுவோம். சில டைம் வெறும் தயிர் சாதம், காலையில் வடையை சாப்பிட்டுட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வேறு மாதிரியே ஃபீல். நான் இந்தியா ஆடுறதுனால அண்ணன் வந்து சேலரி கொடுத்து என்னை அடுத்த இதில் கொண்டு வந்துருக்காங்க. சிவகார்த்தியன்னு புரியல, அதை பற்றி சொல்லுங்கள். சிவகார்த்தி சேலரி கொடுக்குறாங்களையா? ஆமாம், சிவகார்த்தியன்னு வந்து எனக்கு மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கிரிக்கெட்டை விட்டு ஒதுங்கலாம்னு நினச்சிட்டு அண்ணன்ட்ட இந்தியா டீமில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்தியன் டீமில் செலக்ட் ஆகி ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்சுக்கு வந்து செலக்ட் ஆகலை நான். அது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த ஸ்குவாடில் என்னோடய பேர் வரல. அப்போ எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகி, இல்லைண்ணா நான் கிரிக்கெட்டை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ சரி, நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவர் வந்து அண்ணன் சிவகார்த்தியன். ஸோ அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு இந்த முடிவை நம்ம எடுக்கிறது தான் சரி, ஏன்னா இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்க பெரிய மனுஷன் அப்படின்ட்டு சரி போய் சொல்லிடலான்னு சொல்ல போனப்போ கேரவனில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் அவர் என்னையை வந்து சொல்லி இல்லை விடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, நீங்கள் வேலைக்கு போனால் எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்க முடியும், அந்த சம்பளத்தை உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் வந்து தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடுங்கன்னு சொல்லி மறுபடி என்னை இந்த கிரிக்கெட் லைஃபுக்குள்ளே என்டர் ஆகிவிட்டார். இன்றைக்கி நேபாளில் போய் இது அதுக்கு அடுத்து நேபாள் போய் வின் பண்ணிட்டு வந்து அந்த ட்ராஃபி வந்து அண்ணன் கொடுத்தேன். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்க காரணமும் சிவகார்த்தி அண்ணன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சார், துபாய் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து விளாட, ஹரி சொன்ன மாதிரி 23 பேர் வந்து விளாட்றதுக்காக போனோம் சார். அப்போ வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு ஸ்பான்சர், பெரிய ஸ்பான்சர் வந்து நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துட்றேன், எல்லாம் பண்ணிடுறேன், போயிடலாம் அப்படின்னா 5 டீம் ரெடியாக இருக்காங்க. நாங்கள் விளாட்றதுக்காக எல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க, மேட்ச்சுக்கு ஸ்டார்ட் ஆகிறது. தமிழ்நாட்டு டீமை வந்து சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ்னு தமிழ்நாட்டுமே மொத்தமாக கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து போகிறதுக்கு இந்த பெரிய ஸ்பான்சர் பெரிய மனுஷன் நம்பிட்டு நாங்கள் உட்காந்துருக்குறோம். கடைசி போகிறதுக்கு அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி, ஏன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி தான் விசா போட்டால் தான் 3 நாள் கழித்து விசா வரும், அதுக்கு அடுத்த நாள் டிக்கெட் போடணும், நாங்கள் கிளம்ப முடியும். ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடின்னு வைங்களேன், 5 டேஸ்க்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிடுறாரு, ஃபோன் எடுக்கல, சுவிச் ஆஃப். அன்றைக்கி நைட்டு ஃபோனை எடுத்து பேசிட்டார்னா நம்ம துபாய் போகிறோம், இல்லைனா போக முடியாதுன்ற சுச்சுவேஷன். அப்போ மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச்சுக்கு நம்ம போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ டக்குன்னு நான் அறிவி கூப்பிட்றேன், டேய் நம்ம கோயம்புத்தூர் மேட்ச்சுக்கு போகிறோம், நாளைக்கு மதியம் தான் நமக்கு மேட்ச்சு. காலையில் வந்து கமல் சார் வந்து கோவை தெற்கில் தான் நிற்கிறாரு, அதனால் அவர் அவைலபிலிட்டி மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டக்குன்னு சரி பாபா நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பத்து ஃபோன் அடிக்கிறான், அண்ணன் அடிக்கிறாரு, நான் அடிக்கிறேன், நம்ம நண்பர் எஸ்பி சுரேஷ்னு இருக்காங்க அவங்க அடிக்கிறாங்க, எல்லாம் அதை அடித்து கோஆர்டினேஷனாக ஒருத்தர் மூர்த்தி சார்னு சொல்லி ஒரு சார் நம்பர் கிடச்சி பேசிடுறோம். கடைசி வரையும் உள்ளக்க போயிடும், மூர்த்தி சார் தான், மூர்த்தி சார் தான் சொன்னாங்க, மூர்த்தி சார் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே போயிடுறோம். கடைசி இடத்துக்கு போனோடனே மூர்த்தி சாரே வந்துட்டார். அப்பா யார்ட்டப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க நீங்கள்? சார் மூர்த்தி சார். நான் தான்ப்பா அந்த மூர்த்தி சொல்லுவாங்க சார், அந்த உங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் சார் அப்படின்னு. சரி யார்ட்டையும் வாங்கிட்டீங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எந்த சொன்னேன் சார், நாங்கள் வந்து தமிழ்நாடு டீமு, கமல் சார், கமல் சார், கமல் சார் வந்து டேரெக்டாக நின்ட்டாங்க. சொல்லுங்கன்னொடனே வணக்கம் சொன்னோன்னே வந்து நின்ட்டாங்க. சொல்லுங்கள் அப்படின்றாரு, சார் நான் என் பேர் சச்சின் சிவா, தமிழ்நாடு டீம் கேப்டனாக இருக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து டிபிஎல், நார்மல் ஐபிஎல் மாதிரியே டிபிஎல் போட்டின்னு ஒன்று நடக்குது, நம்ம டீம் வந்து சென்னை சூப்பர் ஸ்டார்ஸாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 5 நாள் கழித்து இந்த தேதியில் வந்து நாங்கள் துபாய் போக வேண்டியது இருக்குது, எங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் ஸ்பான்சர் தர வேண்டியவர் ஏமாற்றிட்டார் சார், இப்போ எங்களால் போக முடியல, எங்கள் 23 பேர்த்துக்கும் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் விசாவும் தேவை சார் மேட்ச் ஆடுறதுக்கு, இது இருந்தால் சார் நாங்கள் போயிட்டு வர முடியும் அப்படின்னோடனே எதுவுமே பேசலை. அப்படியே பின்னாடி திரும்பி அவங்க ஸ்பான்சர் யாரோ ஏமாற்றிட்டாங்களாம், உடனே அவங்களுக்கு தேவையான ஃப்ளைட் டிக்கெட்டு விசா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருங்க, இனிமேல் இவங்க ஸ்பான்சர்னு போய் வேறு யார்ட்டையும் நிற்கக்கூடாது, இன்றைக்கே இதை நீங்கள் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே அவர் அசிஸ்டன்ட், சார் நம்ம உடனே பண்ணல சார், 10 லேக்ஸுக்குள்ள 6.5-7 லேக்ஸு வந்துச்சு, 7 லேக்ஸு தான் சார், நம்ம பண்ணிடலாம் சார், உடனே பண்ணிடலாம், நீங்கள் எப்போயே வாக்குறுதி கொடுத்துருங்க சார். உடனே டக்குன்னு என் பக்கம் திரும்பினார், இன்றைக்கே எல்லாத்தையும் உறுதிப்படுத்திடலாம், நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், இன்றைக்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும், கவலைப்படாதீங்க, போயிட்டு வின் பண்ணிட்டு வந்து நீங்கள் கப்போட தான் என்னை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. போகிறோம், போகணுன்னா ஒரு மணி நேரத்தில் அடுத்தடுத்த ப்ராசஸ், எங்களோட பாஸ்போர்ட்டை கேட்குறாங்க, ஃபோட்டோஸ் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாலே அவர் சொல்கிறாரு, இனிமேல் இவ்வளோ நமக்கு என்ன செய்யக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, நம்ம தான் இவங்களுக்கு கால் பண்ணணும், உங்களை வச்சுட்டு சொல்கிறாரு. ஆமாம், வச்சுட்டே சொல்கிறாரு. அடுத்தடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுது, ஸ்டார்ட் ஆனோடனே வித்தின் 1 ஹவரில் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுது, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், கரெக்டாக 2வது நாள் விசா வந்துருச்சு, 3வது நாள் டிக்கெட் வந்துருச்சு, அதுக்கு அடுத்த 2வது நாள் கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு துபாய்க்கு கிளம்புறோம்.
அதே மாதிரி விளாண்டுறோம், கப்பு அடித்தோம். கப்பு அடித்த உடனே அதே ஸ்டேஜில் முதல் எடுத்தோடனே கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களோட இதை சொல்லுங்கள் அப்படின்னு நான் தமிழ்லேயே அப்படியே கூப்பிட்டு சொல்லிட்டேன் சார். அந்த வீடியோ கூட இருக்குது. நான் அப்பா அப்பா சார், இப்போது நம்ம டீமில் உள்ள வீரர்களுக்கு வந்து அண்ணன் சொன்னது மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. இவங்களுக்கு இப்போ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா அரசு நினச்சா கொடுக்கலாமா, என்ன வேறு சொல்யூஷன்? அதாவது அரசு கொடுக்கலாம், அதாவது தமிழ்நாடு வீரர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆகி போகிறாங்கல்ல, அந்த வீரர்களுக்காவது என்ன செய்யணும்னாக்க ஏதாவது ஒரு அரசு பணி. இப்போ நம்ம நார்மல் கிரிக்கெட்டில் தமிழ்நாடு செலக்ட் ஆனால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அந்த போர்டு கொடுக்குற சம்பளமே போதுமான சம்பளம் இன்னை வரைக்கும், இன்ன வரை போதுமான சம்பளம். அதுபோல் சில கம்பெனிஸில் என்ன செய்வாங்க, அவங்கள எடுத்துருவாங்க. அதுபோக அவர் தமிழ்நாட்டு காரணம்னாங்க, தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டுலேருந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், சேலரி போயிடும். அவங்களுக்கு ரெண்டு விதமான சம்பளம் என்ன செஞ்சது, நார்மல் கிரிக்கெட் கிடச்சிருது. இப்போ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பிளேயருக்கு, இந்த மாற்றுத்திறனாளி பிளேயருக்கு ஒரு அரசு பணியோ இல்லை ஸ்பான்சர்ஸ் வந்து சேலரி கொடுத்தா கூட சந்தோஷம்தான். ஆனால் அந்த ஸ்பான்சர்ஸ் தான் இன்ன வரை 13 வருஷம் போராடி இன்ன வரை அந்த ஸ்பான்சர்ஸ் நம்ம கிடைக்கவே இல்லை. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்ம தமிழ்நாடு அரசு தான். நம்ம தமிழ்நாடு அரசு இந்த தமிழகத்தை அணிக்கு தேர்வு செய்கிறவங்களுக்கு மட்டாவது என்ன செய்யலாம், வேலைவாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் நம்ம பெரும்பாலும் 300 தடவை 400 தடவைலாம் போய் சந்திக்கிறோம், என்ன சொல்கிறாங்க ஸ்பான்சர்ஸ் வந்து? ஒன்றும் இல்லை சார், நம்ம சென்னை வரப்போலாம் அவமானங்களும் சந்திச்சுருக்கோம் சார். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றா, ஒரு பிரபலமான நடிகர் ஒருத்தரை போய் பார்க்குறதுக்கப்புறம் நானும் ஹரியும் தான் போகிறோம். போகிறப்ப வெள்ளம் போயிட்டோம், 6 மணிக்கெலாம் போயிட்டோம். வாசலே உட்காந்துருந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் திறந்தாங்க. அதெல்லாம் கடந்து சாப்பிடாம கூட உட்காந்துட்டு அவர் ஒரு 12 மணி போல் வந்தாங்க. வந்த உடனே உள்ளே உட்காந்துருக்கோம், உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே அவர் கிளம்பும்போது டக்குன்னு எழுந்திரிச்சு, சார் இந்த மாதிரி தமிழ்நாடு டீம் கேப்டன் சார், இந்தியன் டீமுக்காக அடிக்கிறேன், இவர் வந்து தமிழ்நாடு டீம் மேனேஜரு, இந்த மாதிரி நாங்கள் நிறையா ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சார், எங்களை யாருமே ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க சார், எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் சார், நாங்கள் வெளியே தெரியணும், எங்கள் இப்படி ஒரு கிரிக்கெட் இருக்குன்றதை எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் பார்க்குறாரு அவர். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, உனக்கு வந்து இப்போ 5000-10000 பணம் வேணும்னா நான் இப்போ தரேன், நீ வாங்கிட்டு போ, ஆனால் உன்னை நான் ப்ராப்ளம் ஆக்கணும் அப்படின்னா நீ வந்து ஒரு வீடியோ பண்ணி எனக்கு மெயில் பண்ணு. எது மாதிரி வீடியோ? அதாவது இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்படுறோம், இந்த எங்கள் கிரிக்கெட் வந்து வெளியே தெரியணும், அதுக்கு வந்து நீங்கள் உதவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணு. அவர் பேரை சொல்லியே சொல்ல சொல்கிறாரா, இல்லை பொதுவாக யாராச்சும் உதவுங்க அப்படின்னு சொல்ல சொல்லுவார்? பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்லுவார். பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி எனக்கு வீடியோ பண்ணணுன்னே நானும் வீடியோ பண்ணி மெயில் போடுறேன். மெயில் போட்டு வர்றேன், இன்றைக்கி எனக்கு ரிப்ளை வரும், நாளைக்கு ரிப்ளை வரும். நானும் லேண்ட்லைன் நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நானும் ஃபோனை பார்த்தா எந்த இதுவுமே இல்லை. அப்போ அந்த வீடியோ போகிற முன்னாடி சரி என்னன்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே கிளம்ப போகும்போது, சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு. அப்போ என்னோடய ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, முதல் நான் சொன்னதை செய், அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ எடு அப்படின்றேன். எனக்கு அப்போயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி சார் ஓகே நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு கீழே இறங்கி போகிறாரு. அப்போ அந்த தெருவில் அவர் கார் நிப்பாட்டியிருக்காரு. கார் ஏற போகிறதுக்கு முன்னாடி அந்த தெருவில் ஒரு 4-5 பசங்க கிரிக்கெட் விளாண்டுக்கிருக்காங்க. அந்த 4-5 பசங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரானுங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 4-5 பசங்களோட ஃபோட்டோ எடுக்கிறார். ஒரு இதை பார்க்குறீங்க, அங்கே தான் நான் கண்ணால் பார்க்குறேன். ஒரு மாற்றுத்திறனாளி இந்தியன் கிரிக்கெட் வீரர் தமிழ்நாடு டீம் கேப்டனுக்கு வந்து ஒரு தெருவில் போ விளாடுற பையனுக்கு கிடைக்கிற மரியாதை அன்னைக்கு எங்களுக்கு கிடைக்காம போச்சு. அப்பா சார், இவர் ஹரி சொல்லும் போது சொன்னார், அந்த கையில் வந்து பாலை பிடிக்க முடியல, கிரிக்கெட் அப்படிங்கிறது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்போது பாலை பிடிக்க முடியல அப்படின்னு கிரிக்கெட் மேலே உள்ள ஈர்ப்புனால இன்றைக்கி மேனேஜராக இருக்கு அப்படின்னு சொன்னார்ல. நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு இருந்தாலும் இதுலேயே வந்து கேட்டகரி நிறையா இருக்குது. அது ஒரு 10%, 20%, 40% அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்குல்ல, எப்படி இதை வகைப்படுத்துகிறாங்க? இப்போ ஆப்போசிட்டில் ஒரு டீம் இருக்காங்கன்னா, நம்ம டீமில் இருக்காங்கன்னா 11 பேர் இருக்காங்க அப்படின்னா, சில பேர் 20% ஒரு பாதிப்போட இருப்பாங்க, சில பேர் 40% ஒரு பாதிப்பு இருக்காங்க. அதுக்கு எப்படி அந்த ஆள் எடுக்கும்போது எப்படி அதை வகைப்படுத்தி எடுக்கிறாங்க, ஃபில்டர் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சர்ஸில் வந்து நாங்கள் 40% டிசபிள் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த கிரிக்கெட்டுக்கு. அப்போ 40%க்கு மேலே இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு டீமை எடுத்துக்கிட்டாலே, நம்ம இந்தியன் கிரிக்கெட் போர்டு டீம் எடுத்துக்கிட்டாலும் சரி, யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னாக்கும், டிசபிலிட்டி அதிகமாக உள்ள ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன் முக்கியத்துவம் அவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னாக்கும், அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த டிசபிள். அப்படி இருக்கும்போது இல்லை, கொஞ்சம் நார்மல் மாதிரி உள்ள பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, இவங்களுடைய சான்ஸ் பறிக்கப்படுது. அது நமக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருக்கனால தான் நம்ம தமிழ்நாடு டீம்லேயும் சரி இந்தியன் டீம்லேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு டிசபிள் அதிகம் உள்ள பிளேயருக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் களத்தில் இவங்க எதிர்கொள்கிறீங்கள, நீங்கள் சச்சின் சிவன் எதிர்கொள்கிறீங்கள, அண்ணா சொல்கிறது மாதிரி வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை,
டிசபிள் எதுவுமே இல்லாமல் ஒரு 10% ஏதோ ஒன்று இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக பவுலிங் போட வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வந்து அண்ணன் சொல்கிறது மாதிரி ஒரு கால் கூட இல்லாமல் நம்ம அந்த இதை வச்சு விளாண்டுட்டு போது என்னென்ன எதிர்கொள்கிறோம், அது கஷ்டமாக இருக்குது நமக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை. சார் ஆக்சுவலாக மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மதுரையிலேருந்து வரேன். நான் மதுரையில் வந்து டர்ஃப் விக்கெட்டே கிடையாது, இதுவரையாக டர்ஃப் விக்கெட்டே கிடையாது. ஆனால் நான் விளாட போகிற எல்லா இன்டர்நேஷ்னல் மேட்சுமே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்டில் உள்ள டர்ஃப் விக்கெட். முதல் என்னென்னா, எனக்கு பயிற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் அங்கேருந்து ஒரு ஆஸ்ட்ரோ டர்ஃபில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான வந்து ஃபீஸு சம்திங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி ஸ்குவாடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, நான் அங்கே வந்துடுறேன். இந்த 2 மாதமும் ஸ்பான்சர் கேட்குறதுலே என்னோடய உழைப்பு எல்லாமே வீணாக போகுது. அப்படி இருக்கல நான் எங்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஒவ்வொரு பிளேயரும் இப்போ பங்களாதேஷில் விளாட்ற ஒவ்வொரு பிளேயர்ஸோட பேட்டும் 40,000, 50,000, 60,000. இப்போ எனக்கு சிவகார்த்தியனை வந்து 60,000 ரூபாய்க்கு ஒரு பேட் வாங்கி கொடுத்தாங்க. இன்னி வரையும் அந்த பேட்டை வச்சு தான் அடிக்கிறேன். இந்த போன மேட்ச் முதற்கொண்டு அவர் வாங்கி கொடுத்த பேட்டு தான் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக அந்த பேட்டில் தான் அடிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் இந்த 60,000 ரூபா பேட்டை நான் நினச்சி பார்க்குறதே என்னோட கனவு. நான் மறுபடியும் போய் அண்ணனை ஒவ்வொரு மேட்சுக்கும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு விளாடி வர்றது அப்படின்னா அதர் ஸ்டேட்டு எவ்வளோ செலவாகுது சார் நம்ம டீமுக்கு? தமிழ்நாட்டு டீம் ஒரு 15 பேர் போகிறோம் வைங்க. எக்ஸாம்பிள் டெல்லி போகிறோம் மேட்ச் ஆடுறதுக்கு, இல்லை ஆக்ராவுக்கு போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் ஃபேர் சார். ட்ரெயின் ஃபேர் வந்து அப் அண்ட் டவுனு, அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு, கிரிக்கெட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவோம். எல்லாம் சேர்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 70,000-80,000 ஆகும். 70,000-80,000 ஆகும் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு. அவங்களுக்கான யூனிஃபார்ம் நம்ம தான் அடிச்சு கொடுக்கணும். நானே கேட்குறேன், இங்கேருந்து போகிறதுலேருந்து நம்ம அங்கே டூர் ஆடி முடிச்சு நம்ம திரும்ப வீட்டுக்கு வரது வரை வரைக்கும் 70,000 ஆகும் சார் 70-80,000 ஆகும் சார். ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்கு. நம்மளாம் சார் நமக்கு அதுவே போதுமானது. இல்லை ஒரு சொல்கிற செலவினங்கள் எப்படிப்பட்ட செலவினங்கள்னா, ஒரு நார்மலாக ஒரு சாதாரண ரூமில் போய் தங்கி விளாண்டுட்டு வர்றதுக்குன்னா நம்ம அதான் நம்ம பசங்களாம் சென்னைக்கு வந்தாங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இப்படி சிக்கனமாக செலவு பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது அவ்வளோதான். எங்களுக்கு பெரிய லெவலில் கூட நாங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கல. எங்களுக்கு பேசிக்கு என்னவோ அது, அதே மாதிரி எங்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வேணும், தயிர் சாதம் கிடைச்சாலும் போதும், விளாண்டுருவோம். 2 சப்பாத்தி போதும், நார்த் சைடு போயிட்டா விளாண்டுருவோம். வரும்போது கப்போடு வரும். அப்படி வெறுங்கையோடு நாங்கள் எங்களை நம்பி எங்களுக்கு கொடுத்த ஸ்பான்சரை வந்து இது பண்ணிவிட்டு நாங்கள் வெறுங்கையோடு இது வந்து. ஆனால் நீங்கள் ஒரு சொந்த காரணத்துக்காக பேசலை, ஏதோ ஒரு குடும்ப காரணத்துக்காக நீங்கள் பேசலை, ஒரு ஒரு நாட்டுக்காக நம்ம கப்படிக்கணும்னு பேசுகிறீங்க. நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி சிலுக்குது. அதை வந்தோட ரொட் பண்ண அந்த இந்தியா அப்படிங்கிறத பார்க்கும்போதே நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்மளே இதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி நினச்சதில்லை, அந்தளவுக்கு செய்தி ஆனதில்லை அப்படின்ட்டு. இல்லை சார், இந்த இதில் நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு எங்கள் கிரிக்கெட்டை எல்லோரும் பார்க்கணும் சார். அதுதான் எங்களுக்குள்ள ப்ராப்ளமாகவே இருக்குது. அதை பார்த்துட்டாங்கனாக்கு கண்டிப்பாக நார்மல் பர்சனோட எங்களுக்கு தான் அதிகமாக செய்வாங்க. நம்ம அரசு அதை நினச்சா தான் முடியும். கண்டிப்பாக இப்போ டிஏஜி சார் வந்து அண்ணனை நம்பி வந்து ஒரு இது கொடுத்து விட்ருக்காங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. என்னை நம்பி மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நம்பி கொடுக்கும்போது நம்ம ஒரு டிராஃபியை எடுத்துகிட்டு வந்து இப்போ நாளைக்கு நாங்கள் கலெக்டர் சார்கிட்ட போய் டிஏஜி சார்கிட்ட போய், சார் நான் நீங்கள் கொடுத்த ஸ்பான்சரில் நான் போய் நல்லா விளாண்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்கேன் சார் சொன்னால் அவருக்கு எவ்வளோ பெருமையாக. கண்டிப்பாக அந்த பெருமை. இந்த டிஷர்ட் இந்த லோகோ தான் சார் எங்களுக்கு கிடைச்ச கடைசி விஷயம்னா இது மட்டும்தான். நாங்கள் எங்களுக்கு கோடிக்கணக்கில் அந்த பணமோ எங்களை கோடிக்கணக்கில் வந்து லேண்டு கொடுங்க வீடு கொடுங்க அப்படி அந்த எதுவுமே கிடைக்கல. இப்போ எனக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் ஒரு அரசு வேலை, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. என்னோடய ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறதுக்கு, இந்த கிரிக்கெட்டை நான் விடாமல் இருக்கிறதுக்கு, கிரிக்கெட்டு விளாண்டுக்கிட்டே நான் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும். இந்த பேசிக் நீடு தான் சார் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு 3 கோடி கிடுங்க சார். நார்மல் இந்தியன் கிரிக்கெட்டர் சார் ஏ கிரேடு. நான் இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன், இந்தியன் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நான் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நார்மல் இந்தியன் கிரிக்கெட்டோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் சார்? அவரோட சேலரி என்னது சார்? அவர் கொடுக்குறதுல 1% கூட நான் இதுவரை வாங்கினதில்ல சார். இந்த டூரில் நான் மேன் ஆஃப் த வாங்கின மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின காசு எவ்வளோ தெரியுமா சார்? 3000 ரூபா. நார்மல் நம்ம டோர்னமெண்ட்டில் நம்ம ஊர் சைடு நடத்துவாங்களே அந்த இதே 3000 தான். அது 3000 ரூபா, அதுவும் நம்ம ஊர் காசு கிடையாது, பங்களாதேஷோட காசு. நம்ம ஊர் காசு தான் 2500 ரூபா தான் வரும். இது தான் மினிமம் ப்ரைஸ், 1.5 லட்சமாக நம்ம கொடுத்தாங்க. அந்த ஒரு காசுக்கு நமக்கு 120,000 சம்திங் வரும். ஆமாம், 20 பேர். அது போக அதில் இன்சூரன்ஸுன்னு சொல்லி ஒன்று நம்ம கையிலேருந்து தான் அந்த காசு போட வேண்டி இருந்துச்சு. அதை நம்ம போடலை, அவங்க அதில் கழிச்சிட்டாங்க. அதில் ஷேர் பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா சார்? 2500 ரூபா நம்ம ஒரு காசு ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு இப்போ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய காசு 5500 ரூபா. இந்த 5500 ரூபாயில் இப்போ போகும்போது பஸ் ட்ராவலுக்கு போயிடும். மிஞ்சி போனால் 10 நாள் நான் போயிட்டு வந்ததுக்கு வீட்டில் இந்தியா ஆடிட்டு வந்ததுக்கு நான் கொடுக்குற காசு 4000 ரூபா சார். எந்த வீட்டில் சார் விளாட்றதுக்கு அனுப்புவாங்க? யார் ஒத்துக்குருவா? நம்ம ஃபேமிலி ஒத்துக்குறோமா?
எதுவுமே இல்லை, 10 வருஷமாக அந்த கிரிக்கெட் மட்டும் ஆடிக்கிறான், எந்த சம்பளமும் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா என்னை எப்படி வீட்டில் நம்புவாங்க? சார், நான் விளாட போய் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன், ஃப்ரெண்டோட விசேஷத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு போய் விளாண்டுட்டு வந்திருக்கேன் சார். நிறைய ஹைவே ரோட்டு கேம்ப், எங்களோட கேம்ப்பில் எங்கே நடக்கு தெரியுமா? திண்டுக்கல்லோட ஹைவே ரோட்டு இன்னமும் இருக்குது. திண்டுக்கல் ஹைவே ரோட்டில் காஷ்மீர் போகிறதுக்கு முன்னாடி ஹைவே ரோட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு மாட்டுக்கோட்டை இருக்கும். அந்த இடத்துல அந்த மாட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய லேண்டு மாதிரி அப்போ சுத்தம் பண்ணி போட்டிருந்தாங்க. 2 நாள் விளாண்டுட்டு காலையில் 6 மணிக்கு போவோம், மதியம் அங்கேயே சாப்பிடுவோம், மாட்டுக்கோட்டையில் உட்காந்து சாப்பிடுவோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், மறுபடியும் இன்னொரு ஒரு மேட்ச் ஆடுவோம். மறுபடி ஃப்ரெண்டோட வீட்டில் 2 வீடு இருந்துச்சு, தமிழ்நாடு டீம் செலக்ட் ஆன 2 பேர் திண்டுக்கல், ஒருத்தன் வீட்டில் ஒரு 8 பேர், இன்னொருத்தன் வீட்டில் ஒரு 8 பேர் தங்குறது. மறுநாள் வருவோம், அந்த வெயிலே விளாடுவோம், மாட்டுக்கோட்டையில் தங்குவோம், மறுபடி போவோம். அங்கே மாட்டுக்கோட்டையில் தான், அந்த மாட்டுக்கோட்டையில் தான் சார் தங்கணும், ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுற போவேன். ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு நேஷனல் ரெக்கார்டோட இந்தியாவுக்கு தமிழ்நாடு டீமுக்கு செகண்ட் பிளேஸ் அடிச்சுட்டு வந்தோம். கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குல்ல. இப்போயும் கனவோடு போனோம், கனவோடு போனோம், போய் திரும்பி வரும்போது நமக்கு நான் அங்கேயே கிடைக்கும், சரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3-2 பிளேயர் ஒரு கோச் போயிருக்கோம், இதுக்கு வந்து அந்த தமிழக அரசுக்கு பார்வையில் படுவோம், எங்களுக்கு நான் வேலைவாய்ப்பு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு வந்தோம். ஆனால் நீங்கள் மட்டும் எப்போ எங்களை கூப்பிட்டு இல்லை, நிச்சயம் நம்ம அதை வெளியில் கொண்டு வருவோம். நம்மளோட பிஹைண்ட்வுட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு துணை நிற்கும், அதுவும் எங்களுக்கே வருத்தமாக இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு வெளியில் கொண்டு. சார், இப்போ நான் ஒரு பிளேயர் சார், நான் வந்து விளாட்றேன் இன்றைக்கி, இன்றைக்கி இல்லாட்டினாலும் ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ பிசிசிஐ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, நார்மல் கிரிக்கெட் மாதிரி வருது அப்படின்னா கஷ்டப்பட்டு வந்துடும். 16 வருஷம் கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு தவம் இருக்கிறோம், ஒரு இவர் ராமர் வனவாசம் போகிற மாதிரி 16 வருஷம் கழிச்சு எங்களுக்கு நல்ல லைஃப் வருது, இவர் கோச்சாக இருக்கிறாரு, இவருக்கு ஏதோ ஒரு லைஃப் வருது கிரிக்கெட் வந்ததுக்கப்புறம். சார், இவர் மேனேஜர், இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இப்போ வரைக்கும் நான் எப்போ ஃபோன் அடித்தாலும் எனக்கு பின்னாடி கேட்குற குரல் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு காய் விற்றுக்கிறேன். பிளாட்ஃபார்ம் ரோட்டில் உட்காந்து சந்தையில் கூறு போட்டு காய் விற்றுக்கிறான். இவன் தான் வந்து என்னையா இந்தியா போகிறதுக்கு, தமிழ்நாடு டீம் போகிறதுக்கு, நான் நேஷனல் ரெக்கார்டு பண்ணதுக்கு ஸ்பான்சர் வாங்கி கொடுத்தவன். இவன் வந்து ரோட்லேருந்து உட்காந்து காய்கறி விற்றுக்கிறான், நான் போய் சாதிச்சுட்டு வந்துருக்கிறேன், நானும் வீட்டில் வந்துட்டு சும்மா தான் இருக்கு. எங்களை நம்பி மாதம் 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவர் இவர். இவரை ஒருத்தன் கொண்டு வந்து இதில் இழுத்து விட்டு போயிட்டான். இன்றைக்கி அவன் நான் சம்பளம் கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தானுங்க, கூப்பிட்டு வந்துட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டானுங்க. இன்றைக்கி இவர் குடும்பம் 5,000 ரூபாய்க்கு வந்து வாடகை இருக்குது, வீட்டு சாப்பாடு இருக்குது, பிள்ளைய சாப்பாடு இருக்குது, பிள்ளைகள் இருக்குன்னு. சார், கிட்டத்தட்ட 1 வருஷமாக இவருக்கு எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இன்னி வரையும் இந்த கிரிக்கெட்டையும் விடாமல் எங்களை பிடிச்சிக்கிருக்காரு சார். இவருக்கு என்ன சார் தலையெழுத்து? இவர் ஏன் சார் வரணும் சார்? இந்த ஒரு பேர் தான் சார், இந்த பேருக்காக மட்டும்தான் இவன் தமிழ்நாட்டு டீமு இந்தியாவுக்காக, நானும் இந்தியாவுக்காக ஆடணும், இவனும் இந்தியா, இவரும் இந்தியாவுக்காக ஆடணும். எல்லாருமே இந்த கிரிக்கெட் மேலே உள்ள வெறி, எங்கள் குடும்பத்தையும் எதிர்ப்பையும் மீறி இன்றைக்கி வந்து இதை வந்து சாதிச்சுட்டு வந்துட்டு உக்காந்துக்கிட்டே இருக்கோம். இன்னி வரையும் எங்களை விடுவாங்க 3 பேர் கூட பிஹைண்ட்வுட்ல கூட வந்துட்டோம் இன்றைக்கி. இதுவே எங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலே நாங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட். நான் வந்து நேற்றே ஊருக்கு போக வேண்டியவன், நான் ஃபஸ்ட்டிங்கு எங்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு தெரியும், ரம்ஜான் ஆரம்பிச்சு நாங்கள் எந்தளவுக்கு விசேஷமாக கொண்டாடுவோம்னு. நான் எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுனோம் போயிடுவேன். பிஹைண்ட்வுட்ஸில் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னனால தான் நான் உண்மையிலேயே இங்கே இருந்தேன். ஏன்னா உங்கள்கிட்ட எங்களுடைய கோரிக்கையை வச்சோம்னாக்கும் இது மக்கள்கிட்ட கடுமையாக போய் சேரும். நம்ம ஒரு நாள் அங்கே போய் இங்கே இங்கேயும் பசங்க இருக்கலாம், அதனால தப்பு இல்லை. நம்ம பசங்களுக்காக நம்ம இருந்து கண்டிப்பாக இந்த மீடியாவை சந்திச்சு தான் நான் போகணுன்றீங்க. ஏன்னா நாங்கள் 3 பேர் இங்கே வந்து உட்காந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு பின்னாடி எங்களுக்காக உழைச்ச என் தமிழ்நாடு பிள்ளையர்கள் அவ்வளோ ஒரு எவ்வளோ 15 வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்ன வரை யாருக்குமே தெரியாது சார் அவங்களையெல்லாம். நாங்கள் 3 பேரும் வந்து உட்காந்துட்டோம் சார் இங்கே பிஹைண்ட்வுட்ஸில். எங்களுக்கு நாங்கள் 3 பேரும் உட்காந்துருக்கோம்னா எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான், அவங்க இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்து இது டீம் ஒர்க் தானே சார், ஃபுல் டீம் ஒர்க் தானே சார். ஆக்சுவலாக நான் இந்த கிரிக்கெட்டு மேலே ஆசைப்பட்டு என்னால் விளையாட முடியல. சரி, எனக்குன்னு ஒரு மேனேஜர்னு ஒன்று கொடுத்தாங்க, இதுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் போய் கேட்க வேணாம், நான் போய் தமிழ்நாட்டு டீம் மேனேஜராக இருக்கேன், 30 பசங்க விளையாட போகணும், நார்த் இந்தியா போகணும், சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது ஃபுட் ஸ்பான்சர் கொடுங்க, ஒரு கிரிக்கெட் கிட்டு வாங்கி கொடுங்க, ஷூ வாங்கி கொடுங்க, யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து கேட்பேன். அப்படி கேட்டு இவங்கள எந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணாமல் நான் டைரெக்டாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் வாங்க நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அடுத்து கேப்டனை, டீம் கேப்டனை சிவகுமார் அண்ணன் கூப்பிட்டு நாங்கள் சென்னை வருவோம். வந்து இந்த மாதிரி சார் நாங்கள் மேட்சுக்கு போகிறோங்க சார், நீங்கள் ஒரு ஸ்பான்சர் பண்ண ஒரு 5,000
ஒரு ஃபுட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேட்பான். ஆனால் இந்த 6 வருடமாக நான் இந்த டீமுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, ஆனால் லாஸ்ட்டாக 6 வருஷமாக மேனேஜருங்கிற இதில் எல்லாம் ஸ்பான்சர்ஸ் கிட்ட பேசுகிறது எல்லா கண்டென்ட்டும் நான் தான் வச்சுருந்தேன். இந்த 6 வருஷமாக இந்த டீமுக்கு வந்தப்போ எனக்கு டைப் 1 முதல் வகை சர்க்கரை இது வந்துச்சு, சர்க்கரை நோய் வந்துச்சு. அதனால் அந்த இன்சுலின் பாக்ஸை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஊராக போகிறப்ப நான் ட்ரெயினில் போகிறப்பவும் சரி பஸ்ஸில் போகிறப்பவும் சரி நான் 1 நாளைக்கு 4 டைம் இன்சுலின் எடுத்துக்கணும். இன்சுலின் எடுத்தால் மட்டும்தான் என்னால் இருக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், கோமா ஸ்டேஜ் இந்த மாதிரியெல்லாம் போயிடுவேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட்டே ஆயிடுவேன். ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் நம்ம தமிழ்நாடுக்காக தமிழ்நாடு டீம் கேப்டன் விஜய் சங்கர் அண்ணா வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் கோயம்புத்தூரில் ஆனப்போ எனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி என்னை நல்லது பண்ணார். அந்த டைம் ஒவ்வொரு டைமும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா என்னால் வந்து இந்த கிரிக்கெட்டை பார்த்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாது. அங்கே போனேன்னா இந்த டீம் விஷயமா ஒருத்தர் ஸ்பான்சர் பார்க்குற தம்பி நீ சென்னை வாப்பா அப்படின்னாங்கன்னா உடனே எங்கள் டீம் ஃபைனலை தூக்கிட்டு வருவேன், அங்கே வேலைக்கு போகிற இடத்துல லீவு போட்டு போகணும். அதனாலேயே என்னால் வந்து என்னுடைய வாழ்க்கையிலையும் வந்து இந்த கிரிக்கெட் கண்டிப்பாக ஒரு நாள் அடையாளம் தெரியும், நம்மளை நம்பி 100 பேர் பின்னாடி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று லைஃப்பில் பண்ணி கொடுக்கணும், இந்தியாவுக்காக விளையாட வைக்கணும், நிறையா பசங்களை விளையாட வைக்கணும், நம்ம தமிழ்நாட்டு பசங்களை அண்ணங்களை விளையாட வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்காக எனக்கும் ஒரு என்ன நம்பி அப்பா அம்மா அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சந்தையில் போய் வியாபாரம் பண்ணுவேன். வாரத்தில் 4 நாள் மட்டும்தான் கடை போடுவேன், வாரம் 1500 ரூபா தான் சம்பாதிப்பேன், ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க இந்த கிரிக்கெட்டுக்காக தான். நீங்கள் 3 பேர் பேசுகிறப்பவே புரிஞ்சுக்க முடியுது, காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு பேருக்காகவோ புகழுக்காகவோ வரல, நம்ம தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வரணும், எங்களை வந்து ஒரு டீம் இருக்குது அப்படின்னு வெளிக்குள்ள கொண்டு வந்தால் தெரிஞ்சிடும் தெரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை இலக்கு தான் உங்களுக்குள்ளே இருக்குது. அது இவ்வளோ இந்த ஸ்டோரியெலாம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல, பிஹைண்டில் வந்து இவ்வளோ ஒரு பெயின்ஃபுல் ஸ்டோரி இருக்கும் அப்படின்ட்டு. நிச்சயமாக இது போய் சேர வேண்டியவர்கள் இடத்துல சேரும், இதற்கான மாற்றம் விடிகள் பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நிறைவு செய்வோம். 3 பேரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கப்பூர் திஸ் சம்மர் வித் சிட்டி ஹாலிடேஸ் தமிழ்நாடுஸ் நம்பர் 1 டிராவல் கம்பெனி. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது.